மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையர் அலுவலக உதவி ஆணையர் பாலமுருகன் தன் மீது ஹிந்தியை திணிப்பதாக வெளியிட்டுள்ள குற்றச்சாட்டு இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு ஏற்பட்டுள்ள மாபெரும் அச்சுறுத்தல் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் உள்ள மத்திய அலுவலகத்தில் ஜிஎஸ்டி உதவி ஆணையராக பாலமுருகன் என்பவர் பணியாற்றி வருகிறார் இவருக்கு தாய்மொழியான தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளில் எழுத படிக்க தெரியும் இருந்த போதிலும் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவருக்கு ஹிந்தி பிரிவில் பணி ஒதுக்காமல் திட்டமிட்டு தனக்கு அந்த பணி ஒதுக்கப்பட்டதாக பாலமுருகன் புகார் அளித்துள்ளார் மத்திய மறைமுக வரிகள் வாரியத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் விருப்பமில்லாத ஒருவரை ஹிந்தியை பரப்ப வேண்டும் என்று நிர்பந்திப்பதும் கூட ஹிந்தி திணிப்பே என்று பாலமுருகன் புகார் அளித்துள்ளார் ஹிந்தி தெரியாத தனக்கு ஹிந்தி பிரிவில் உதவி ஆணையர் பொறுப்பு வழங்கியதில் தொழியும் விருப்பம் இல்லை எனவும் ஹிந்தி பிரிவில் உள்ள மூன்று அதிகாரிகளும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் எனவும் அலுவல் கடிதங்களும் குறிப்புகளும் ஹிந்தியில் இருப்பதால் புரியாமல் கையெழுத்திடும் நிலை உள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதுகுறித்து தனது கண்டனத்தை தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு ஸ்டாலின் பல்வேறு தேசிய இனங்கள் மொழிகள் மதங்கள் உள்ள இந்திய நாட்டை ஒற்றைத்தன்மை கொண்டதாக மாற்ற துடிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் கபட நோக்கம் பட்டவர்த்தனமாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக கூறியுள்ளார் ஹிந்தி பேசுபவர்கள் மட்டுமே இந்தியர்களா இந்தியாவை ஹிந்தியாவாக மாற்றுவதற்கு மத்திய அரசு துடிக்கிறதா எனவும் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் ஹிந்தி பேசும் மக்கள் தவிர மற்ற மொழியினர் அனைவரும் மாற்றாந்தாயின் பிள்ளைகளா என கேள்வி எழுப்பியுள்ள மு க ஸ்டாலின் மத்திய பாஜக அரசு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான மத்திய அரசா அல்லது ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கு மட்டுமே மத்திய அரசா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்